இயற்கையை நேசிப்போம், இயற்கையாய் வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் மலையாளி தொலைக்காட்சி, இயற்கை மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழ் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய காணொலி புதிய காணொலிகளை முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துங்க. இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு. தைராய்டு நோய்க்கு வீட்டிலேயே எதுவும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தைராய்டு என்பது ஒரு நோய் கிடையாது. ஏன்னா இதை தெரியாமல் நம்ம தைராய்டுக்கு முயற்சி பண்ணும்போது தவறுதலாகிடும். அப்போது முதல்ல தைராய்டு என்பது நோய் கிடையாதுன்றத முதல்ல நம்ம மைண்டில் ஏற்றிடணும், சரிங்களா? தைராய்டு என்பது ஒரு நோயாக நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. அதாவது இந்த வந்த புதிய அந்த மருத்துவ முறைகள் என்ன ஆயிடுச்சுன்னா, தைராய்டுங்கிறது ஒரு நோயாக நம்மளை நம்ப வச்சிருச்சு. அப்போ என்ன விஷயம், அப்போ உண்மையிலே இப்போ எதை தான் பிரச்சனை தைராய்டுனா அப்படின்னா, நம்ம கழுத்தில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பேரா தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளாண்ட் இருக்குது. சரி, அந்த கிளாண்டு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சாப்பிட்ற எந்த ஒரு உணவாக இருந்தாலும், அது என்ன டெம்பரேச்சரில் இருந்தாலும், அதை 37°C மாற்றி உள்ள அனுப்புகிற வேலை தான் அந்த பேரா தைராய்டோட வேலை. புரியுதுங்களா? மற்றபடி அதுக்கு பெரிய வேலை ஒன்றுமே கிடையாது. மெயின் ஒர்க் என்னன்னா டெம்பரேச்சர் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப கூலிங்காக சாப்பிட்டாலும் 37 மாற்றும், ரொம்ப சூடாக சாப்பிட்டாலும் 37 மாற்றும், நார்மலாக இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அனுப்பும். இவ்வளோ தான் வேலை. இது எப்படி கெட்டு போகும் அப்படின்னா, இது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, இது எப்படி சார் கெட்டு போகும் தைராய்டு, ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லையா, உள்ளே போகிற உணவை அதை கன்வெர்ட் பண்ணி அனுப்புது அவ்வளோதானே அப்படின்ட்டு. கன்வெர்ட் பண்ணி அனுப்புறது வரைக்கும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நம்ம அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது அறிவு கெட்டு போகும், அவ்வளோதான் விஷயம். சும்மா சும்மா சூடாகவே சாப்பிட்றது, சும்மா சும்மா குளிர்ச்சியாகவே சாப்பிட்றது, அதுவும் ஒரு அளவு தான் பார்க்கும். அதுக்கப்புறம் இவர் நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி கைவிரிச்சிரும். அது பேர் தான் தைராய்டுங்கிறது. அப்போது இது ஒரு நோயாக மாற்றப்பட்டதாக யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த உணவுகள் நீங்கள் சாப்பிட்றத பார்த்து மாற்றி சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதானே மெயினாக. சூடாக சாப்பிட்றத கொஞ்சம் சூடு குறைவாக எடுத்துக்கணும், குளிர்ச்சியாக சாப்பிட்றத குளிர்ச்சி கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கணும், அவ்வளோதானே. இதை விட முக்கியமான விஷயம், தண்ணீரை யாரெல்லாம் அண்ணாந்து குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தைராய்டு வரும். அப்போ தண்ணீர் எப்படி குடிக்கணும், வாய் வச்சு சப்பி குடிக்கணும். ஒரு கிளாஸோ ஒரு பாட்டிலோ எதுவாக இருந்தாலும் எடுத்து வாயில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும். அப்படியே மடமடன்னு இப்படி குடிப்பாங்க அண்ணாந்து. எப்போது ஓகே, எப்போவுமே அப்படி இருக்கும் சில பேருக்கு. கேட்டால் ஹைஜீன் அப்படிம்பாங்க. என்ன ஹைஜீன், நம்ம ஆரோக்கியத்தை தாண்டி என்ன ஹைஜீன் நம்ம பார்த்துட போகிறோம், யோசிச்சு பாருங்கள். ஆனால் பேசும்போது பெருமையாக இல்லை, நாங்கள் ரொம்ப ஹைஜீன். அது இந்த டீ கடைகளில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸில் குடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, கண்ணாடி கிளாஸில் குடிக்கும்போது எங்களுக்கு வந்து அது மற்றப்பெல்லாம் யூஸ் பண்ணது, அதனால் பேப்பர் கப்பில் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். பேப்பர் கப்பில் உள்ள வேக்சின் பண்ணியிருக்கிறாங்களே, அது உள்ளே போய் கேன்சர் நோய் உருவாக்குமே, செரிமானத்தை பிரச்சனைகள் உருவாக்குமே, மனசுக்கள் பிரச்சனை உருவாக்குமே, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஹைஜீன் இல்லையா. அப்போது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ண தவறு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தண்ணீரை அண்ணாந்து குடிக்கும் போதும் தைராய்டு வந்துருச்சு. அப்போது உணவுடைய அந்த டெம்பரேச்சரை நீங்கள் மாற்றி சாப்பிடணும், அந்த பேரா தைராய்டு கிளாண்ட டிஸ்டர்ப் பண்ணாமல் தண்ணீர் அது மாதிரி நீங்கள் சப்பி கொடுக்கணும், அந்த அண்ணன் குடிக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். சரி சார், வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆங்கில மருந்து எடுத்துட்டிங்கன்னா சில நேரங்களில் பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க, சரியாகாது. சில நேரம் அதிகமாகிட்டே போகும். நிறைய பேருக்கு, ஒரு சிலர் சரியானதாக சொல்கிறாங்க, பெரும்பான்மை பேருக்கு சரியாகவே இல்லை. ஹோமியோபதி சித்தாலெலாம் கூட எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மருந்து, அதுலேயும் சில நேரம் கண்ட்ரோல் தான் ஆகுது. ஆனால் இதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, சில பாயிண்ட்ஸ் நம்ம கையில் உள்ளங்கையில் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணி பேரா தைராய்டை சரி பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இரண்டு கையிலையும் பார்த்தீங்கன்னா கட்ட விரல் முடியுது பாருங்கள், அந்த கட்ட விரல் முடிஞ்ச ஜாயிண்ட் பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழ் பாயிண்ட்டு, அதான் அந்த விரலோட கீழ் பாயிண்ட்டு, நல்லா புரிஞ்சுங்க. அதே போல் வலது கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரலோட கீழ் பாயிண்ட்டு இந்த பகுதி, நல்லா தெரியுதுங்களா கேமராவில் இந்த பாயிண்ட்டு. அதே போல் இங்கே அந்த கட்டை விரல் முடியல இந்த பகுதி. என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இந்த ரெண்டு விரலை இங்கே வச்சுக்கிட்டு இந்த கட்டை விரலை பின்னாடி வச்சு ப்ரெஷர் கொடுக்கணும். 20 செகண்ட் அழுத்தி வச்சுக்கணும், இந்த மாதிரி 20 செகண்ட் வைக்கணும். அப்புறம் எடுத்துடணும், திரும்ப ஒரு 20 செகண்ட், இந்த மாதிரி ஒரு 5 முறை செய்யணும். அதே போல் வலது கையில் அதே மாதிரி தான், வலது கையில் அதே போல் இந்த இரண்டு விரலை வச்சு இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் பின்பக்கம் கட்ட விரலை வச்சு பாருங்கள், செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், க்ளோஸாக கேமராவில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 20 செகண்ட் அப்படியே அழுத்தி வச்சுருக்கணும், அப்புறம் எடுத்துடணும். அப்புறம் ஒரு இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ், இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட செய்யலாம்.
இது பேரு பிரஷர்ன்னு சொல்லுவாங்க, பிரஷர் பாயிண்ட்னு. நீங்கள் வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம், இதனால எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் ஆகுதுமா ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒன்றும் வராது. உங்கள் அந்த நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணிவிடும், பேராதைராய்டு கிளாண்டுக்கு அந்த நாலேஜை கொடுக்கும், அந்த நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணிவிடும், சரிங்களா? அதனால் ரொம்ப எளிமையான குறிப்பு, எல்லா வயதுக்காரர்களும் செய்கிறான். இதை மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களும் செய்யலாமா அப்படின்னா அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. இதை பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறான் அவ்வளோதானே, அதனால் தைரியமாக செய்யலாம், சரிங்களா? உங்கள் இரண்டு உள்ளங்கையிலையுமே உங்களுடைய ஆரோக்கியம் ஒளிஞ்சிருக்குது. இன்னும் எதிர்வரும் காலங்களில் நிறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக சொல்லிக் கொடுப்பேன், செய்யுங்க, ஆரோக்கியமாக வாழ முடியும். தைராய்டு இல்லாத இந்த உலகத்தை உருவாக்குவோம். இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.